வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மாலா நாகராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியர்களின் திறமை, புதுமையான கண்டுபிடிப்புகள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இங்கிலாந்தில் உருவாகியுள்ள புதிய வீரியமிக்க கொரோனாவை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, மத்திய அரசு அறிவிப்பு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி மாதம் இருக்காது. தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் நடத்திய 2 ஆய்வுக் கூட்டம் நிறைவு. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருள் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைத்து கடந்த 2 4வது முறையாக மீண்டும் தேர்தலை சந்திக்கும் சூழல். விரிவான செய்திகள். இந்தியர்களின் திறமை மற்றும் நாட்டின் புதுமையான கண்டுபிடிப்புகள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்ய முன்வருமாறு உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். 4 நடைபெறும் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதாக குறிப்பிட்டார். விண்வெளி ஆராய்ச்சித் துறையில் இந்தியா மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டார். இன்கோ காம்ப்ளிமெண்ட் करने के लिए अटल इनोवेशन मिशन भी शुरू किया गया है. ये मिशन इंक्वायरी को, एंटरप्राइज को, इनोवेशन को एक प्रकार से सेलिब्रेट करता है. इसके तहत देश भर के अनेक स्कूलों में अटल टिंकरिंग लैब्स तैयार किए जा रहे हैं, जो इनोवेशन के नए प्लेग्राउंड सिद्ध हो रहे हैं. इन लैब्स से हमारे स्कूलों में साइंस से जुड़ा इंफ्रास्ट्रक्चर बेहतर हो रहा है. आज गांव में इंटरनेट यूजर्स की संख्या शहरों से ज्यादा है. गांव का गरीब किसान भी डिजिटल पेमेंट कर रहा है. आज भारत की एक बड़ी आबादी स्मार्टफोन आधारित ऐप से जुड़ चुकी है. आज भारत ग्लोबल हाईटेक पावर के इवोल्यूशन और रिवोल्यूशन दोनों का सेंटर बन रहा है. மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாட்டு மக்களிடையே அறிவியல் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தி விஞ்ஞான பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் மத்திய அரசும் விஞ்ஞான் பாரதி அமைப்பும் இணைந்து இந்த அறிவியல் விழாவை நடத்தி வருகின்றன. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மருத்துவத்துறை சகோதரர்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோ கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இந்த கொரோனா தொற்று காலத்தில் யார் உண்மையான சூப்பர் மேன் என்பதை உலகம் கண்டுகொண்டது என்றார். அந்த வகையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள்தான் உண்மையான சூப்பர் மேன்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார். இந்த மருத்துவத்துறை சகோதரர்களுக்கு நாம் அனைவரும் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிரான போர் இன்னும் நிறைவடையவில்லை என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சர், இப்போரில் தொடர்ந்து போராடும் மருத்துவ சகோதரர்கள்தான் உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் என்று புகழாரம் சூட்டினார். இங்கிலாந்தில் உருவாகியுள்ள புதிய வீரியமிக்க கொரோனாவை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.
அதன்படி கடந்த 4 வாரத்தில் இங்கிலாந்திலிருந்து அல்லது இங்கிலாந்து வழியாக பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்துள்ள அனைத்து பயணிகளும் RT-PCR சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளின் முழு பயண விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சோதனையில் தொற்று உறுதி செய்யப்படும் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதனிடையே இந்த மறு உருப்பெற்ற கொரோனா தொற்று இன்னும் இந்தியாவிற்குள் கண்டறியப்படவில்லை என்றும் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் வி கே பால் கூறியுள்ளார். தமிழகத்தில் மேலும் 1052 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1139 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 809014 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 787611 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12012 ஆக அதிகரித்துள்ளது. தற்போது 9391 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 311 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல. பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே. டூ கேர்ள்ஸ், என்ன நடக்குது? பில் போடுறாங்க. சரி, உன் கார்டை கொடு. பின் என்ன? RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங்க உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பிரதமர் நரேந்திர மோடி நாளை விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் உரையாற்றுகிறார். நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். மேற்குவங்க மாநிலம் சாந்தி நிகேதனில் அமைந்துள்ள இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். 1921 ரவீந்திரநாத் தாகூரால் துவக்கப்பட்ட இந்த கல்விக்கூடம் தற்போது மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. CBSE நடத்தும் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி மாதம் இருக்காது. தேர்வு தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டுள்ள பள்ளிகளை திறப்பது குறித்தும் ஆண்டு தேர்வுகளை நடத்துவது குறித்தும் நேற்று அவர் ஆய்வு நடத்தினார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், வழக்கமாக 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பிராக்டிக்கல் எனப்படும் செய்முறை தேர்வுகள் ஜனவரி மாதத்திலும் ஆண்டு இறுதித் தேர்வு பிப்ரவரி மாதமும் நடைபெறும் என்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய சூழலில் வருகிற ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் இத்தேர்வுகளை நடத்த சாத்தியமில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து மாணவர்களுக்கும் உரிய தொழில்நுட்ப வசதி இல்லாததால் ஆன்லைன் மூலமாக தேர்வுகள் நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், நேரடி முறையில்தான் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி மன்ற தேர்தலில் பிஜேபி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 280 தொகுதிகளில் 244 தொகுதிகளுக்கு இதுவரை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி பிஜேபி 70 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தேசிய கட்சி 56 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சை உறுப்பினர்கள் 43 இடங்களில் வென்றுள்ளனர். இது தவிர ஜம்மு காஷ்மீர் PDP 26 இடங்களிலும், காங்கிரஸ் 21 இடங்களிலும், JKAP கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன.
புதுச்சேரியில் 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலர் உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதையொட்டி தேர்தல் ஏற்பாடுகளை செய்யும் பணியில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று புதுச்சேரியில் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி தலைமைச் செயலாளர், மாநில தேர்தல் துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். Now we have limited the number to 1,000 voters, so maximum voters for every polling station will be 1,000, and beyond that the polling stations will split and another auxiliary and polling stations will be created. For the COVID arrangement, the arrangement of the sanitizer, sanitization of the place, mask and all other arrangements which are required, the thermal scanning, so all these things will be provided. The commission wants that well in time all arrangements must be done. The facility of postal ballot will be provided to 80 plus voter and person with disability who are certified and who are marked in the electoral roll, but this will be their option. If they wish, they can opt for this, and all the transparent process will be provided and protocols will be provided to ensure that. முன்னதாக தமிழக சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று தமிழக அரசின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பதற்றமான தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள், வாக்குச்சாவடிகளில் செய்ய வேண்டிய வசதிகள் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் தேர்தல் ஆணைய செயலாளர் உமேஷ் சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர்களை கவர்வதற்காக பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். முன்கூட்டியே தேர்தல் நடத்துவது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்று உமேஷ் சின்ஹா தெரிவித்தார். இஸ்ரேல் நாடாளுமன்றம் திடீர் என கலைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் மீதான வாக்கெடுப்பில் பெஞ்சமின் நேட்டன்யாகு தலைமையிலான அரசு தோல்வியடைந்தது. இதன்படி கடந்த 2 ஆண்டுகளில் 4வது முறையாக மீண்டும் இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. நேட்டன்யாகுவின் லிக்குட் கட்சிக்கும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பென்னி கான்ஸ் தலைமையிலான ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சிக்கும் இடையே நீடித்து வந்த மோதல் காரணமாக இஸ்ரேல் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் உருவானது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியர்களின் திறமை, புதுமையான கண்டுபிடிப்புகள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இங்கிலாந்தில் உருவாகியுள்ள புதிய வீரியமிக்க கொரோனாவை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, மத்திய அரசு அறிவிப்பு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி மாதம் இருக்காது. தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் நடத்திய 2 நாள் ஆய்வுக் கூட்டம் நிறைவு. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருள் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைப்பு. கடந்த 2 ஆண்டுகளில் 4வது முறையாக மீண்டும் தேர்தலை சந்திக்கும் சூழல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. தொடர்வது சமஸ்கிருத செய்திகள்.